ഭൂം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/1/2020 விகாரி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. அதிகாலை 4:17 பின்பு துவாதசி. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 1:49 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை. ஏகாதசி திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீரம் செறிந்த வாழ்க்கையை விரும்பும் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நிலையான உத்தியோகம் அமையும். தொழில் ரீதியான வகையில் நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால புதிர் போடும் எதிர்காலத்தை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LH. நடை அமைப்பும் நடன அமைப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கணையாய் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும், அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால சித்தர் சொல்வதையும் கௌதர் புத்தர் சொல்வதையும் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கணிதம் உட்பட தர்க்க சாஸ்திரங்களில் ஈடுபாடு நிறைந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான மன வாழ்க்கை அமையும். மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம், மனம் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிற அந்த பழமொழி இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையான நிலையிலும் பெருமையான நிலையிலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. வித்தைகள் கற்பதில் வல்லமை படைத்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முற்பகலிலேயே முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அடிப்படை வாழ்க்கையில் உள்ளவர்கள் கூட மேம்பட்ட வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலாளி என்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பாக்கியவான்கள் முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் ஈட்டுவதிலும் பாசம் காட்டுவதிலும்
பக்குவத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லட்சுமி, அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் OE. நாட்டை ஆள்வதிலும் நல்லோர் சேர்க்கையிலும் ஈடுபாடு நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணமும் அதி அற்புத மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். சாதாரணமாக வாடகை ஓட்டுநராக உள்ளவர்கள் கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். ஏஸ்தோ பயோர் இதப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர், அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் XN. உதவும் குணமும் உழைப்பில் கவனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7 இடத்ததிபதி குரு பகவான் 4 இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்கிறாங்களே, நாம் மட்டும் கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிற அந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு நமக்கும் நல்ல நேரம் உண்டு என்பதை புரிய வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாலிப வயதில் உள்ளவர்கள் வாழ்க்கை தடம் மாறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை, அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் KJ. நீதியின் நிலை களமாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால, அதாவது கும்ப ராசியில் சுக்கரன் இருந்தால் குடும்ப பாசம் அதிகரிக்கும், புதிய தொழில் முயற்சிகள் பலிதமாகும், வேகத்தை விட விவேகமான சூழல்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை, அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் YM. பெரியோர்களின் ஆசையை பெருமளவு மதிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய அருமையான நாள். கடந்த காலங்களில் இருந்த வறுமைகள் விளங்கக்கூடிய நாளாகவும், சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமைகள் உதயமாகக்கூடிய நாளாகவும், சமூக சூழ்நிலைகளில் அந்தஸ்து பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காலத்திற்கேற்ப நாம் மாறவில்லை என்றால் காலம் நம்மை மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லை நாதர், அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் VM. முன்னேற்ற பாதைக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகரம் கூட தங்கமாக விலை ஏற்றக்கூடிய, அதாவது தகரம் கூட தங்கமாக பலன் தரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சில பேருக்கு எதிரியாக இருப்பதை விட எல்லோருக்குமே மனிதனாக இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஊர்த்துவ கணபதி, அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் BI. கர்ஜனையும்
கௌரவமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகமும், தனஸ்தானத்தில் ஆடம்பர யோகமும், லாபஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நான்கு பக்கமும் வருமானம் வருது அப்படிங்கிறத விட எட்டு திசைகளிலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தன் நம்பிக்கையில் தளர்ந்து விடாமலும் தைரியத்தை இழந்து விடாமலும் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிஷ்டையன் ஆறு. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. தோற்றத்தாலேயே மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை சிநேகிதத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும், ஜென்ம ராசியிலேயே ஆடம்பர யோகமும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும், பொதுவாகவே பெண்களுக்கு அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை புதிதாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். அதாவது, கனத்த இதயத்தோடு தங்கம் வாங்குவதை விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய சூழல் அதிகரிக்கும். இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிஷ்டையன் ஐந்து. அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி. சமூக சேவையில் ஈடுபாடு நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு பெண்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய உத்தமமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாளாக உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். பெரிய பெரிய திருமண மண்டபம் அல்லது மருத்துவமனைகள் சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்க்கையை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிஷ்டையன் மூன்று. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் யு. இன்றைய ஆன்மீக தகவலில் கன்னி லக்னத்திற்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். லக்னம் கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவங்க எப்பொழுதுமே தன்னுடைய கண்களிலேயே கருணையும் இருந்துகிட்டு இருக்கும், கவர்ச்சியும் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக வயது ஆனால் கூட அவ்வளவு சீக்கிரம் இளமை குன்றாமல் இருக்கக்கூடிய லக்னத்தில் வந்து இந்த கன்னி லக்னத்தை முதன்மையாகவே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆடம்பர வாகனம், ஆடம்பரமான எண்ணங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய ஆசைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆடம்பரமான விஷயத்தையும் ஆடம்பரமான வாகனத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த ஆடம்பரத்திற்கான முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் சோம்பேறித்தனமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க சரியான முறையான முயற்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிச்சயமாக இருக்கிற இடத்துல மட்டுமல்ல, பிறக்கிற கிராமத்தில் மட்டுமல்ல, கடல் கடந்து பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதுவும் கலைத்துறையில் கால் பதிக்கக்கூடிய கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்க மிக மிக கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய, கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை சூழலை உங்களுடைய வாழ்க்கையில் திண்ணமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய லக்னமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு மன்னிக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய பக்குவம் கன்னி லக்னத்திற்கு உண்டான அற்புதமான சிறப்பு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.